வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக் நியூஸ் தான் பார்க்க போகிறோம்மா. ஓகேங்களா, நீங்கள் டெக் நியூஸ் தான் வாங்க ஒவ்வொரு நியூஸை பார்க்கலாம். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி சின்ன அவேர்னஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் இருக்கும், ஆலன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆலன்றதை கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அதுதான் மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா, நான் வாங்க இன்றைக்கான ஒவ்வொரு நேரம் நியூஸ்ன்றதை பார்க்கலாம். முத நியூஸு என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, முத நியூஸு என்னென்னா, ஒரு இப்போ வந்து ஹோண்டா நிறுவனம் வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து லான்ச் பண்ண போகிற வசதி இருக்குது. ஓகேங்களா, இவங்களாச்சும் ஒரு நல்ல ஒரு ஸ்கூட்டராக வருமா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் நம்ம வந்து ஸ்கூட்டர் வரட்டும், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து ஜாக்கிரதையாக வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டரெலாம் வச்சுங்க. நீங்கள் அவங்க எத்தனை மணி நேரம் சார்ஜ் பண்ண சொல்கிறாங்களோ அதை அத்தனை மணி நேரத்துக்கு மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறெல்லாம் வேறு எதுவும் பண்ணாதீங்க. சார்ஜ் கொடுக்குங்க, சார்ஜ் ஆன் பண்ணுறது அந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓலா S1 வந்து வெடிச்சிருக்கு. இதே ரொம்ப இடத்துல அந்த ஒரு மிஸ்டேக் இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு தான் ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கும்போது பார்த்து கேட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் நியூஸ் கூட போயிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவங்களுக்கு S33 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணி, M33 ஒரு ஃபோனை லான்ச் பண்ண போகிறதோ ஒரு சில லீக் இருக்குது. ஓகேங்களா, இந்த நியூஸில் என்னென்ன வந்து ஃபோனில் என்னென்ன அதெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் 6000 mAh அந்த பேட்டரியும் கொடுக்கப்போதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இது ஃபாஸ்ட் சார்ஜ் போடுறதுக்கு 22 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு சொல்லிக்கு இருக்குது. ஓகேங்களா, இதில் பேசிக்காக என்ன அப்படின்னா, இவங்க கொடுக்குறது எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பட் ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது எப்படி வரும்னா எது வரும் அப்படின்றது ஒன்று தெரியலை. ஓகேங்களா, வரும்போது பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸும் வந்து இவங்க வந்து ரிவீல் பண்ணலை. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்லி ஒரு 40000 அப்படி தான் கொடுப்பாங்க. ஏன்னா 6000 mAh பேட்டரி ஸ்னாப்ட்ராகன் எப்படி மேபி இவங்க கொடுக்குறதுக்கு வாய்ப்பு தான் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா மேபி வரும்போது நம்ம ஷோ பண்ணலாம் எப்படின்றத பார்த்துட்டு பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் டாட்டா தான் எல்லா இடத்துலையும் வரப்போகுது. டாட்டா வந்து இந்தியாவில் வந்து ஒரு புது கால் திட்டத்தை படிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில டீச்சர் இருக்குது. நீங்களா அது என்னன்றதை நீங்கள் வந்து தேடி பாருங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போ டாட்டா வந்து ரத்தன் டாட்டா வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு நல்ல புதுப்புது நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இப்போ டாட்டா ஐபிஎல் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ டாட்டா டெரிஸ் வந்துச்சு. ஓகேங்களா, நிறைய இதெல்லாம் வந்துருக்கு. ஓகேங்களா, ஓவரால் நமக்கு நல்லதாக இருந்தால் எல்லாமே நல்லது தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நியூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 5G வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில லீக் இருக்குது. இப்போ டெஸ்டிங்க்கு வந்து 50%ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில லீக் இருக்குது. ஓகேங்களா, ஏர்டெல் ஓகேங்களா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இயற்கைக்கு நமக்கு நல்லதுன்னா எல்லாமே நல்லது தான். ஓகேங்களா, இதே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ பாய், தேங்க்யூ ஃபார் த வாட்ச். ஓகேங்களா, எப்போவுமே என்றைக்குமே ஓகேங்களா, கொரோனா இருக்குது. ஓகேங்களா, அதனால் மாஸ்க் போட்டுக்கணும். இது பண்ணிட்டுருங்க. ஓகேங்களா, எங்கே போனாலும் எப்போ இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும். ஓகேங்களா, தேங்க்யூ பாய்.